வெரி குட் மார்னிங்கு. ஏன் ஒன் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் இயரு. ஏன் காலையில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. காரணம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்குல்லாம், எனக்கும் ஒரு மகிழ்ச்சி. இட்லியோட சுவை எதை வச்சு தெரியுமா இருக்குது? ஏன் சைடில் வைக்கிற அந்த சட்னி வச்சு தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். ஏன் வாழ்க்கை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்கள வச்சு தான் வாழ்க்கை இனிக்குதா புளிக்குதா ஏ அப்படின்றது தெரியும். அதனால் இன்றைக்கி உலகத்தில் மனைவியோட பேச்சையும் அம்மாவுடைய பேச்சையும் கேட்காதவன் வாழ்க்கையில் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதும், ஒரு குடும்பத்தை கூட்டுறதும், ஒரு குடும்பத்தை பெருக்கிறதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கிட்ட தான் இருக்குது. இல்லை சம்பாதிக்கிறது ஆம்பளையோட வேலை, அதை சேர்த்து வைக்கிறது, சேர்த்து வைக்காமல் சிக்கனம் இல்லாமல் செலவு பண்ணி சின்ன பின்னம் ஆகிறது அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை கையில் தான் இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க மகிழ்ச்சியாக இருந்தால் ஆம்பளைங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, இல்லாட்டி எல்லாருமே அதிர்ச்சியாக இருப்பாங்க. இன்றைக்கி சுனாமி பார்த்து பயப்படுறவனை விட பொண்டாட்டியோட மிஸ்கால் பட்டால் பாதி பேர் கொலை எடுங்கிறான். பொண்டாட்டி ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலைன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய கதையை சொல்ல போகிறோம். வரையலா? ஒரு ஏழை விவசாய ஒருத்தர் இருந்தான். ஐயா, அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டான். அவன் வந்து புலவர். அப்போ ஊரில் இருக்கிறேன்னு சொன்னான். இல்லை ஏழை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற, இந்த நாட்டுடைய ராஜாவாக இருக்கார், ஏ அந்தாலும் புகழ்ச்சிக்கு விரும்புவான். உலகத்தில் புகழ்ச்சிக்கு விரும்பாத மனுஷன் எவனுமே கிடையாது. 5 லட்சரூபா கொடுத்து காரு வாங்கி கடலில் வாங்கினாலும் கண்ட அரசியல்வாதி போட்டோ தான் முன்னாடி வச்சுருக்கான். பெத்த தாய் தந்தை போட்டோ எவனோ வச்சுருக்கானா? ஏ அப்படி கிடையாது. அந்த அரசியல்வாதிக்கு லைட்டு வர போட்டு வச்சுருப்பான். அது ஒரே ஒரு ரீசனுக்காக தான். ஒன்று ஊரில் இருக்கிறவன் மெச்சிக்கணும், இல்லாட்டி டோல்கேட்டில் ஃப்ரீயாக போகணும். இந்த ரெண்டுத்துக்காக தான் அரசியல்வாதிங்க வண்டியில் கொடி கட்டுறது, தலைவர் படத்தை வைக்கிறது எல்லாம். அப்படியேப்பட்ட விளம்பரத்தை விரும்பக்கூடிய ஒரு ராஜா இருக்கான். அவனை புகழ்ந்து பாடி நீ பரிசு உன்னுடைய புலமையை காட்டி ஏன் பரிசை வாங்கிக்கலாம்ல, நீ ஏழையாக இருக்கிறவன் திருந்திட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே புலவரை ராஜாவை புகழ்ந்து பாடி பரிசு வாங்கினாராம். பரிசு வாங்கின உடனே 1000 பொற்காசுகள் இந்தா அப்படின்னாராம். அவன் சொன்னான், 1000 பொற்காசு வேணாங்க, எனக்கு வித்தியாசமான ஒரு பொருளை கொடுக்கணும், நானே பார்க்குறேன் எனக்கு எது தேவையோ அதை அரச இதுவில் எடுத்துக்கிறேன் அரண்மனையில்ன்னா. சரின்னு சொல்லி அந்த 1000 பொற்காசுகள் திருப்பி கொடுத்துட்டான். அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தான். அவனை கூப்பிட்டு போய் காவலாளிங்க வைர மூட்டையை காமிச்சாங்க, வேணான்னா. அடுத்து தங்க மூட்டையை காமிச்சாங்க, அதே வேணான்னா. அடுத்து வந்து வைதூரியம் அதெல்லாம் இருக்கிற மூட்டையை காமிச்சாங்க, அது வேணான்னா. இது என்னன்னா இது அரிசி அப்படின்னாங்களாம். அரிசி எனக்கு ஒரு மூட்டை கொடுங்க போதும்னோடனே ராஜா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரான். இல்லை முட்டாப்பையில் ஆவணம் நகையை வாங்குவான், இல்லை பணத்தை வாங்குவான், நீ என்னால் அரிசியை வாங்கிட்டு போகிற முட்டாளில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி மூட்டையை அவனுக்கு ஏற்ற சொல்லி சொன்னாரான். அவன் ஒரு மூட்டை அரிசி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நேராக போனான். கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ஊரே வந்து ஒரு பெரிய சுனாமி வந்து அந்த ஊரே பஞ்சமாகி போச்சு. இந்த நாட்டில் இருக்கிற ராஜாவுக்கெல்லாம் கூட பஞ்சம், ராஜா கிட்ட எல்லா ஜனங்கள் ஓடி வர்றாங்க. ஐயா ஜோரிந்தா போடுங்க ஐயா அப்படின்னு அந்த ராஜாவே சிரமப்பட்டான். ஏன்னா ஃபுல்லாக தங்க மூட்டைக்கெல்லாம் இருந்தது, அரிசிகள்லாம் போயிடுச்சு வெள்ளத்தில். ரொம்ப வருத்தப்பட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே வரும்போது சொன்னாங்களாம், ஐயா ஒருத்தர் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கார், நீங்கள் புலவர் ஒருத்தர் சொன்னீங்கள அவர் மகிழ்ச்சியாக இருக்கார், அவர்கிட்ட வாங்க ஏகப்பட்ட அரிசி மூட்டை வச்சுருக்காரு அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டாராம். ஏன் முட்டா போயில அவனே ஒரு மூட்டை அரிசிக்கு எங்கிட்ட புகழ்ந்து பாடி பறித்து வாங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கே போய் பார்த்தார். அங்கே பெரிய மூட்டை மூட்டையாக அடிக்க வச்சுருக்காரு இந்த புலவர். அப்போ ராஜா கேட்டாரான், இல்லை இதெல்லாம் எப்படி வந்துச்சு ராஜா? எல்லாம் உங்களோட தயவால் தான், நீங்கள் நெல்லை கொடுத்தீங்க, அதை நான் வந்து உழுது பயிர் விட்டேன், பயிர் விட்டு அதில் ஒரு 100 மூட்டை வந்துச்சு, அந்த 100 மூட்டையை அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது ராஜாவுக்கு விளங்கிச்சான், இல்லை இப்போ தானே தெரியுது நீ ஏன்னா எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான்னு. அப்போ அவன் சொன்னானா, ராஜா பசி எடுத்தால் தங்கத்தை சாப்பிட முடியாது, ஏல அப்புறம் பணத்தை சாப்பிட முடியாது, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை சாப்பிட முடியாது, மனத்தை திங்கிறது சோறு தான். எல்லோரும் என்ன சொல்கிறான், பெத்தவனுக்கு சோறு போடுன்னு சொல்கிறானே தவிர பொத்த பெத்தவனுக்கு ஒரு 100 சோறு நகை போடுன்னு சொல்கிறானா? கிடையாது. இல்லை அது நிறைய பேர் என்ன சொல்கிறான், இல்லை ஒரு வேளை சோத்துக்காதுன்னு அலையிறான் அப்படின்னு சொல்கிறான். ஏ ஒரு கிராம் தங்கத்துக்காக அலையிறன்னு சொல்கிறான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். வர்ற காமெடியை பாருங்கள், தத்துவத்தோடு சேர்த்து மகத்துவம் இருக்கும். ஒரு நாட்டுடைய ராஜா, இந்த நாட்டுடைய ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் பார்ப்பார். அப்போ அவர் சொன்னார், இந்த உலகத்தில் மிகப்பெரிய முட்டாள் எவனாக இருந்தால் கூட்டுவாயா அப்படின்னாரு. ஒருத்தன் போனான், ஊர் ஃபுல்லாக தேனாங்க காவலாளிங்க எவனுமே கிடைக்கல. ஒரு 3 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போது அந்த 3 பேரில் ஒருத்தன் சொன்னான், இவன் என்ன முட்டாள்,
ஐயா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, மீனில் தூண்டில் போட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தார். நான் கேட்டேன், மீனில் தூண்டில் மாட்டிருக்கா இல்லையா பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், அக்கறை இருக்கிற நீ வந்து தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னான். இவன் முட்டாள் தானே. ஓகே, அடுத்த முட்டாள், அடுத்த முட்டாள் அந்த மேலே போகிறதுல ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டை தள்ளி விட்டுங்கிறான், ரூட்டு மாற்றி ஏ லெஃப்ட்டில் போ ஏ ரைட்டில் போகணும்னு சொல்லியிருந்தான். இவன் ஒரு முட்டாள்னார். மூணாவது முட்டாள், நீ இல்லைல அப்படின்னு அவன் சொன்னான். இந்த பாருங்கள், நான் வந்து மரக்கலையில் உட்காந்துக்கிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னானா. ராஜாவுக்கு திருப்தியே இல்லை. இல்லை இன்னொரு முட்டாள் தூக்கிட்டு வரா அப்படின்னு உடனே மந்திரி டென்ஷன் ஆகிட்டான். ராஜா தப்பாக நினைக்கிறீங்கன்னா, நாலாவது முட்டாள் இங்கே தான் இருக்கான், அவனும் சொல்லட்டுமா அப்படின்னாரான். ஏழா யாராவன் அப்படின்னு உடனே, நீங்கள் தான் நாலாவது முட்டாள். ஏன்னா நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது, வருமானம் வரல, அவமானமாக இருக்குது நாடு. ஏ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் இந்த முட்டாளுங்களை தேடி அனுப்பின பற்றியா, நீ மிகப்பெரிய முட்டாள், முட்டாளுகளை வச்சு நெல்லை செய்ய போகிற, நீ அறிவாளியாக இருந்தா நீ எவ்வளோ வேலையை செஞ்சுருக்கலாம் ஏ அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்தாராம். எப்பவுமே ஏ அடுத்தவனுக்காக நம்ம வாழ்கிறது கிடையாது, நமக்காக நம்ம வாழ்ந்தால் தான் வாழ்க்கை இனிக்கும். அதனால் இன்றைக்கி வயிற்றில் அடிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி வயிற்றில் கை வச்சு நிற்கிறான். காரணம் என்ன, ஏ அவர் வயிற்றில் அடிப்பார்ல அப்படின்னா வயிற்றை முடிக்கிறான். எங்கன்னா வயிற்றில் அடிச்சுட்டு போகிறாருன்னு. வாழ்வதற்காக பிறந்து வயிற்றுக்காக அலைவது தான் வாழ்க்கை, ஆனால் தானாக வர்றது தான் வழுக்கை. ஏ இந்த காமெடியை பார்த்தா ஒரு நம்பிக்கை. ஒரு நாட்டுடைய ராஜா, அந்த நாட்டுடைய ராஜா அவர் வெளிநாட்டில் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கே பயங்கரமான காஸ்ட்லியான விலங்குகள்லாம் பார்த்தார். அவரில் ஒரு நாய் ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த நாய் பிடிச்ச உடனே ரொம்ப ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, முடியெல்லாம் வந்து அழகாக இருந்தது. அந்த நாயுடைய ஓனர் வந்து ஜும்மி ஆடினார். அப்படியே டக்குன்னு ஓடி வந்துச்சு, பிஸ்கட் சாப்பிட்டுச்சு. ஜும்மி அரசருக்கு வணக்கவை அப்படின்னா அப்படின்னு வணக்க வச்சு தான் இப்படியே போச்சு. இந்த நாயை வாங்கிட்டு போய் ஒரு வாரம் அரண்மனையில் வச்சு சாப்பாடெல்லாம் போடுறாங்க, அது சாப்பிட்றதுக்கே வரமாட்டேது. ராஜா ஜும்மி ஜும்மின்னு கூப்பிட்டு பார்க்குறாரு, வரல. ஒன்றே ஒன்றும் புரியல. சரி இந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குற யாராக இருந்தால் இந்த நாட்டில் வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று ஒருத்தன் ஓடி வந்தான். ராஜா நான் நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோறு வைங்க இப்போ பாருங்கள் ஜூ ஜூ அப்படின்னா ஓடி வந்து டப்பாலும் சாப்பிட்டுச்சு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், இல்லை நான் ஜூலின்றான் ஜிம்மின்றான் அம்மின்றான் கம்மின்றான் எப்பெல்லாம் வந்து சாப்பிடல, ஏழை இது நீ சொன்ன உடனே சாப்பிட்டுச்சு அப்படின்னு அவன் சொன்னான். இது பாருங்க நம்ம ஊர் நாய் மட்டும் இல்லை, எல்லா நாயுமே ஜோ 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 அப்படின்னா வந்து சாப்பிடான். ஒரு நாயை வாங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த நாயோட பழகணும். அந்த நாயோட பழகினாதான் அது நாயுடைய உணர்வுகள் தெரியும். வீட்டில் வளர்க்குற நாயை என்ன சொல்கிறாங்க, எதனால் வெறி வருது, அது வந்து கரெக்டாக அந்த நாயை மெயின்டைன் பண்ணும். சும்மா நாயோட நம்மளும் பழகி பார்க்கணும். இதுக்கு முன்னாடிலாம் மாடு மேய்க்கிறத கேவலமாக நினச்சானுங்க, இப்போ நாய் வந்து பணக்காரனை கூட்டின்னு ஓடுது அப்படின்னு. எப்பவுமே நாய் மாதிரி உழைக்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் நாய் மாதிரி குலைக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சில பேர் பாருங்கள் பேங்க்கில் போய் வேலை, பேங்க்கில் போய் ஏதாவது ஒன்று கேட்டு பாருங்கள் வா நீங்கள் தெரியாது பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் மாதிரியே எரிச்சலோட இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நாய் பழப்பு தான். அப்படி ஒரு காமெடியை பார்த்து சந்தோஷப்படுங்க. இன்றைக்கியும் நம்ம கலக்கல் காமெடியில் நிறைய கதையை கேட்டிருப்பீங்க. சிலது இனிக்கும், சிலது சலிக்கும், சிலது பிடிக்கும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே கலக்கல் காமெடியில் கதையெல்லாம் சொல்லி உங்களையெல்லாம் சந்தோஷப்படுறது வரை வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவது மிமிக்ரி செந்திலே.